இல்லறத்தார்களின் பிரச்சனைகளை பற்றி ஆசான் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக இல்லறத்தில் செம்மையாக இல்லறத்தை நடத்தவும், நீடி வாயில் பெறவும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கவும், வறுமை இல்லாத வாழ்வு பெறவும், கடன் சுமை தீரவும், நல்ல நட்பு கிடைக்கவும், ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவும் ஞானத்தையும் பெற்று வாழ வேண்டுமென்றால் அருள்பா படிக்க வேண்டும். ஆசான் என்ன செய்வார்? ராமலிங்க சாமிகள், நாம் எல்லாம் கேட்கிறோம், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்போம். ராமலிங்க சாமிகள் கேட்கின்றார், போய் போய் உள்ளேறத்தான் கேட்பது நியாயம்தான். சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் எத்தனை ஆண்டுக்கு நான் இருப்பேன்? ஆண்டுக்கு ஆண்டு ஆண்டுக்கு ஆண்டு வாடகை ஏற்றிக்கிட்டே போவான். ஆண்டுக்கு ஆண்டு வாடகை, இந்த ஆண்டு முடிஞ்சது என்ன வாடகை கேட்குறானோன்னு பயமாக இருக்கு. ஏன்னா அவன் சூழ்நிலை இது. ஆக சொந்த வீடு வேண்டுமே, அது வேண்டும்னு கேட்கலாம். ஆசானே பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும்னு கேட்கல ஆசான் நம்ம கேட்போம். கடன் சுமை தீரணும் ஆசானை கேட்கணும். வியாபாரம் நல்ல அப்படி இருக்குன்னு ஆசானை கேட்கணும். அவன் ஆசானை கேட்கிறோம். ஆனால் ரா பெரியவர்கள் என்ன கேட்கிறார்கள்? நான் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்த வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கிருந்து நான் சென்றேன், எந்த எனது அறுப்புகளை ஏம்பிடல் வேண்டும். நான் எல்லா உயிருக்கும் அன்பு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உன் பெருமையை ஊரெல்லாம் சொல்ல வேண்டும், உலகமெல்லாம் சொல்ல வேண்டும். எந்த உலகமாக இருந்தாலும் சரி, எப்பாரும் எந்த உலகமாக இருந்தாலும் சரி, எப்பதமும் எவ்வளோ நிலை உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சொல்ல வேண்டும்னா. அது மட்டும் இல்லை, செப்பாத மேல்நிலை மேல் குருமத்தி சொல்ல முடியாத, செப்புனா சொல்ல முடியாத மேல்நிலை குருமத்தியாக ரகசியத்தை அறிய வேண்டும் என்றும், அப்படியே என்னுடைய அறியாமை காரணமாக என் வினை காரணமாக தப்பு செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் முதல் பாடல் சொல்வார். பிறகு ஐயா நான் வேண்டுதோல் கேட்டு அருள் புரியவன் சொல்வார். அடிமுடிகண்டுன்னு சொல்வார். அடி என்று சொல்லப்பட்ட மூலாதாரத்தையும், முடி என்று சொல்லப்பட்ட குருமத்தையும் கண்டுகொள்ள வேண்டும் சொல்வார். அடிமுடிகண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். பொய்யாத வாய்மைகளே புகண்டு எழுதல் வேண்டும். நான் பேசும்போது பொய் சொல்லக்கூடாது. இதயத்தில் பொய், இதயத்தில் வஞ்சனை இருந்தாலவா பொய், வாக்கில் பொய் இருக்கும். இதயத்து எதை தூய்மை? காமமற்ற தேகம். காமமற்ற தேகத்தில் என்ன ஆகும்? தூய்மையானது. பொய்யாத வாய்மைகளை புகண்டெழுதல் வேண்டும். புகுண்டபடி புகுண்டபடி புரிந்தெடுதல் வேணும். சொன்னபடி சொன்னபடி நான் நடந்துகள் வேண்டாம். எய்யாத அருள் ஜோதி என் கையுறல் வேண்டும். யாருக்கும் கிடைக்காத அருள்பெரும் ஜோதி என் கைக்கு வர வேண்டும். இறந்த உயிர் தம்மை மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். அது வந்து அது இறந்த உரை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இறந்த உரை எப்படி நான் செய்வார்? இப்போ அந்த ராமலிங்க சாமி காலத்திலேயே ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கும் ஒரு முதியவர். அவங்க ஆனால் பிள்ளைகள் வாரிசு இல்லை. ஆனால் ஒரு மனைவி அந்த அம்மா இருந்தது. அந்த அம்மா அழுதுது, ஐயோ என் வீட்டுக்கார் போயிட்டார், நான் என்ன செய்வேன் ஐயா? இத்தனை பேர்த்த உயிர் எல்லோரையும் எழுப்பு உயிர் பெற்ற உயிர் பெற செய்கின்றீர். சிறந்தவனை எழுப்பக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு. உன் திருவடி வணங்கி கேட்கிறேன், எனக்கு மாங்கல்ய பிச்சை குடி என்று கேட்டாள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.